ஜாக்கிட்டு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது சர்வையோர் நிகழ்ச்சி 67வது எபிசோட். 17 நவம்பர் என்ற ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய ஒரு விரிவான விமர்சனம் தான் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். சொல்லலாம், சுருக்கமான பெருசாக இல்லை. லேடி கேஷும் வணேசமும் பேசிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அது இல்லாமல் உடம்பு சரியில்லைன்றதுனால இப்போ அதாவது இன்னைக்கு போட்டுருமே அப்படின்றதுக்காக அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒன்று, ரெண்டாவது கம்யூனிட்டியை வந்து கொஞ்சம் பாருங்கள். டெய்லி ஒரு 12 மணிக்குள்ளே கம்யூனிட்டியில் வந்து இன்றைக்கி பண்ணுறோம் பண்ணலாம் அப்படின்னா மறுநாள் காலையில் அது பண்ணிக்கலாம். இது பிரச்சனையே என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ வெளியே போயிட்டோம்னா ரொம்ப லேட்டாகி பிக் பாஸ் பார்த்துட்டு அப்புறம் சர்வைவர் பார்த்து பண்ணி போட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு விடிகாலத்தில் 5 ஆகிடுது, தூக்கம் கெடுது. அதனால் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தால் இல்லை வேலைலாம் இருந்ததுன்னா கம்யூனிட்டியை கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. அதில் வந்து நீங்கள் போடுறோம் இல்லை காலைல பார்க்கலாம் அப்படின்றத தகவல் வந்து சொல்லிடுறோம். கரெக்ட், ஓகேவா? ஸோ உடனே கொடுத்துடணும் அப்படின்றப்ப வந்து நிறைய தூக்கத்தை வந்து தியாகம் பண்ணுறப்ப கொஞ்சம் நிறைய உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கம்யூனிட்டி கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. லெட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து வெனேசா லேடி கேஷ் தான் பேசிக்கிறாங்க. அமஜத் பத்தி பேசிட்டு அமஜத் பத்தி அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெனேசா நான் போனதுக்கு அப்புறம் தான் அவர் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அது என்ன ஈகோன்னு தெரியல. ஒருவேளை நான் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்ததுனாலயா அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. நான் யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் கிட்ட மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓட் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இப்பன்னு இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அவர் இந்த ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும். இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா பேசுறோம், நல்லா பழகிருக்கோம் இல்லை, அப்படி இருக்கும்பொழுது எப்படி சொல்றது, அந்த ஹைரார்க்கி மாதிரி நான் போகணும் அப்படின்லாம் நினைக்கிறது ஏன்னு தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னி கேம்ல கூட ரிவார்ட் சேனல் கேம்ல கூட பார்த்தா ரெண்டு பேரும் ஒண்ணா தான் போட்டுறாங்க. ஆமா ஆமா, एक्चुअली அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஆயிட்டாங்க. एक्चुअली இல்ல சார், நாராயண் இவங்க தான் ஒண்ணா போட்டுறாங்க, விஜயும் அம்ஜத். ஓகே ஓகே ஓகே, நீங்க நாராயணனுக்கு இவங்களுக்கும் டக் ஆஃப் இருக்கு, பட் ஆனா வந்து நாராயண் அம்ஜத் அளவுக்கு கிடையாது. கிடையாது, ஆமா, நாராயண் வந்து அம்ஜத் அளவு கிடையாது. ஆனால் அதுக்காக வந்து கிளிஞ்சில் வந்து ஃபெதர்னு சொன்னதெல்லாம் வந்து பீகாக் ஃபெதர்னு சொல்றதா கொஞ்சம் ஓவர் தான். கடல் குதிரையே வந்து அவர் வந்து அதில் டிராகன் டேர் அவர் சரி, அது அப்புறம் பேசுவோம். சரி, ஸோ இது முடிஞ்சது. இந்த விஷயத்தில் அவங்களோட அவங்க ரொம்ப கொஞ்சம் அப்செட் என்ன அப்படின்னா, நல்லா தான் நம்ம ரெண்டு பேரும் பேசினோம் பர்சனலாக, அதையே வந்து நான் வந்து பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சார் முன்னாடி சொல்லிட்டார் அப்படிங்கிறதும், அதே போல் தன்னை நாமினேட் பண்ணுறதுல அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒரு விஷயம் வெனேசா சொன்னாங்க, நாமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது உங்களோட பர்சனலான விஷயம். யாராக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஓட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் அதுக்கு எதுக்கு இவ்வளோ விளக்கம்லாம் கொடுக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து வெளியில் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் சொல்லியும் கூட அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் வந்து சரியாக பேசலைங்கிற மாதிரி சொன்னது தான் வந்து கஷ்டமாக போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க லேடி கேஷ் கிட்ட. ஸோ இதன் பிறகு வந்து டாஸ்க்கு, டாஸ்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம மெமரி கேம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரியான டாஸ்க் தான். ஆனால் அது ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது. முதல்ல வந்து ஒரு உருளை மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்களே ஐஸ்வர்யா மாட்டின்றது அப்படின்னாங்களே, அதே பேட்டர்ன்ல இருக்கிற உருளை தான் எடுத்துக்கிட்டு பசில் இருக்கிற இடம் மட்டும் போய் பார்த்து ஞாபகம் வச்சு திரும்ப வந்து பேசணும். அதேதான் மறந்துட்டு திரும்ப நீச்சலேஷன் போய் அதை விஷயத்தை பண்ணணும். சாதாரண நீச்சலேஷன் போய் வந்து பார்த்தா கூட ஓரளவு செஞ்சிடலாம். கைத்தை கூட வந்து ஒரு கட்டையை வச்சு போறதுக்குள்ள போதும் எடுத்து போய் பார்த்து அந்த பேட்டர்ன் அதே பேட்டர்னா இவங்க கிட்ட வந்து சொல்லணும், இவங்க வந்து அதை போய் அதே பேட்டர்ல வைக்கணும். இதுதான் வந்து பசில்னு வச்சுக்கோங்களேன். வந்துருவாரு, வந்த உடனே நான் கூட இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவர் கான்பிடண்டா இருக்கேன். ஏன்னா கேஷும் உமாபதியும் வந்து ஏற்கனவே கேஷ் வந்து பசில் வந்து வீக்ன்றதுக்கு தெரியும். பசில் மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வீக் தான். இன்னைக்கு அப்படி ஒரு கம்யூனிகேஷன்ல அவங்க ஃபர்ஸ்ட் விளையாடி ஜெயிச்சது வந்து அன்பிலீவபிள். அதனாலதான் இப்ப இந்த கேமை பொறுத்தவரை நம்ம சொல்றது தான், யாரையும் வந்து குறைவாக இடம் அது ஒரு விஷயம். எந்த நேரத்தில் ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் அவங்க வந்து அவதிஷ்டமும் அந்த சூழலும் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றதை நான் இங்க சொல்ல வந்த விஷயம். அதே மாதிரி உமாபதிங்கிற பாருங்க, இனிகோவும் விக்ராந்த பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருமே வந்து நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஆனா இனிகோ கரெக்டா வந்து சொல்லுவாரு, அவரே சொன்னாலும் அதை விக்ராந்த் வந்து கேட்கும் பொழுது அவர் தப்பா தான் சொல்வார் அப்படிங்கிற மனநிலையில தான் கேட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க செகண்ட் பிளேஸ் வந்து பெரிய விஷயம். அது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா முதல் இடத்துக்கு அவங்க வந்துருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது ஒண்ணு. ரெண்டாவது அவ்வளவுதான், கேம் வந்து அவ்வளவுதான். அது வந்து உண்மையிலே வந்து பாராட்டப்பட வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உமாபதி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் இனிக்கோ அண்ட் உக்ராந்த் தான் சொல்றாங்க. ஏன்னா இனிக்கோ வந்து எனக்கு பசிலே வராதுன்னு சொல்லுவார். அப்பேற்பட்டவர் வந்து பார்த்து சொல்லி செகண்ட் பிளேஸ் வந்தது. இவர் வந்து அம்ஜித் வந்து கடைசியில் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயும் கடைசியில் வேலைக்காக நிறைய விஷயங்கள் அவர் மாற்றி மாற்றி சொன்னார். அது வந்து
அவருக்கு ஃபிஷ் மட்டும் வந்து நாலு ஃபிஷ்க்குமான டிஃபரன்சியேஷனே தெரியல அப்படினு சொல்லிட்டு விஜய் கிண்டல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள். சோ இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே ப்ரோமோல போட்ட விஷயத்தை வந்து அர்ஜுன் அவர்கள் சொல்வார். அவருக்கு வந்து சிவாஜி சிவாஜி அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதும் அந்த செவரேரி குதிச்சு அவர்கிட்ட வந்தா அவர் வந்து என்ன காம்பவுண்டரி குதிச்சிட்டி அப்படின்னு வந்து கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துகிட்டாரு. சோ இவங்க வந்து வனேசாவுக்கு வந்து நாராயணன் வந்து பாவம் ஆக்சுவலி. அதாவது பீகாக் கிளிஞ்சல வந்து பீகாக்னு சொன்னதெல்லாம் வந்து அதுவும் டிராகன் அதெல்லாம் ரொம்ப அது வந்து டிராகன் கடல் குதிரையை கூட வந்து அவர் வந்து டிராகன் டேர் அவர் சரி விடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் தெரியும் எல்லாம் தெரியும் அவசியம் இல்லை அதேதான். ஸோ வனேசா வந்து இன்னைக்கு தோல்வி முகத்தை ஜெயிஸ்டர் ஏற்கனவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்ன அவர் வீக்லிக் வீக் லிங்க்ங்கிறாரு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு அவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க. எப்பவுமே அது ஜெயிச்சது எப்பவுமே அந்த வெனேசா கிட்ட அது ஒண்ணு உண்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து நிறைய குறை சொல்லிட்டு தான் வந்து அவங்களோட குறைய ஒத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஜெயிச்சாங்க உமாபதி அண்ட் லேடி கேஷ். அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. உமாபதி வந்து இவரை கூட்டாங்க அஜித்துக்கு வந்து அடுத்த பர்த்டே அவரை கூட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரிவார்ட் சேலஞ்சில் வந்து அடுத்தது வந்து லேடி கேஷ் வந்து விக்ராந்த் கூட்டாங்க. ஸோ நாலு பேர் நாலு பேருக்கும் வந்து இன்னொரு ப்ரைஸ் என்னன்னா வீட்டிலேருந்து ஆடியோ மெசேஜ் வந்து அவங்க கேட்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த விஷயங்கள் தான் நடந்தது அவ்வளோதான் அவ்வளோதான் வேற எதுவும் இந்த பெருசாக இன்னைக்கு பார்க்கறது கூட சொன்ன அந்த மாதிரி போன இது அன்கட் இது அன்சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கிரிக்கெட் மேது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ சொன்னால் இருக்கிற சூழலில் அதை பார்க்க முடியல. திரும்பவும் சொல்கிறோம் கம்யூனிட்டியில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா சப்போஸ் நாங்கள் முடியலன்னா அதை முடியலன்னு சொல்லிடுவோம். ஏன்னா மறுநாள் கலை கொடுக்கணும் நைட்டு ஃபுல்லாக கண்ணு மூச்சு பண்ணும்பொழுது அது இப்படி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது கரெக்டாக வந்து சொல்லிவிட்டு காலையில் செஞ்சுக்கிறது பெட்டராக போகுது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்புகிறேன். கம்யூனிட்டியில் 12 மணிக்குள்ளே இன்றைக்கி பண்ணுறோம் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் சொல்லிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய டைம் வந்து சேவ் பண்ணலாம். அப்படிலாம் மறுநாள் காலையில் ஒரு மணிக்குள்ளே இப்போ மதியானதுக்குள்ளே அந்த எபிசோட ரிவ்யூ பண்ணி போட்டுரும். தேங்க்யூ ஸோ மச். அந்த குழு கூட பயன்மிக்கிற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றிகள். ஜேகே சினிமாஸ் ஆரம்பிச்சு 7வது ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய வாழ்த்துக்கள் நெகிழ்ச்சியான வாழ்த்துக்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ 18/11/2022 ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய ரிவ்யூ வந்து மறுநாள் காலையில் தான் பண்ணுறோம். ஏன்னா சுத்தமாக உடம்பு முடியல, போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ திரும்ப நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு திரும்ப வந்து இந்த கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் படுத்திக்கூடாது அதுதான் புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். திரும்ப இதுவரை இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.